அன்பான தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வணக்கம். அதாவது ஒரு பாரம்பரிய கலை என்பது ஒரு இனத்தினுடைய ஒரு எழுச்சியை குறிக்கும். அதாவது இன்று எடுத்துக்கிட்டேன்னா, நீ இஸ்ரேல் எடுத்துக்கிடுங்க, இன்னைக்கு வரை ஏன் எவ்வளவு யுத்தங்கள் வந்து எதுவும் அழியாமல் போயிருக்குன்னா, அவங்க தன்னுடைய பாரம்பரியத்தை என்னைக்கு விட்டு கொடுக்கல. அதனால தான் இன்றைக்கி வரை இஸ்ரேல் நினைச்சிருக்காங்க. எவ்வளோ தாக்குதல்கள் ஆதி காலத்திலேருந்து எவ்வளவோ தாக்குதல் நடந்தது, இன்னைக்கு வரை இஸ்ரேல் நிற்கனா ஒரே காரணம், தன்னுடைய சுயம் என்று சொல்லப்படுகிற அந்த சுயத்தை விட்டு கொடுக்கல. அவங்க இன்னைக்கு வரை தங்களுடைய என்னென்ன கொள்கையோ இன்னைக்கு வரை மாறாமல் இருக்காங்க. அது மாதிரி நம்ம தமிழர்கள், அதாவது தமிழர் என்றோர் இனமுன்று அவனுக்கு தனி ஒரு குணம் உண்டு சொல்லப்படுது. இன்னைக்கு வந்து தமிழரை எடுத்துக்கிட்டேன்னா, எங்க இருந்தாலும் சரி உதவி செய்யற மனப்பான்மை தமிழருக்கு உண்டு. யார் வந்தாலும் அரவணைக்கணும், அவங்களுக்கு அன்போடு அரவணைச்சு அவங்களை வளர்த்து விடணும்னு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு, தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு தமிழர் என்னாலே அன்புன்னு தான் அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு தமிழருடைய பாரம்பரிய கலை தான் இந்த தப்பாட்டம், பறை. அதாவது பறைங்கிறதே வந்து மொத்தமா அதிர்வுன்னு அர்த்தம். இன்னைக்கு வந்து அந்த பறையை முழங்க முழங்க எம்பெருமான் கையில இருக்கிறதே, எம்பெருமானுடைய கையில இருக்கிறதே பறைதான், வேற எதுவும் இல்லை. நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுறதே அந்த பற சத்தத்துல தான். நிறைய பேருக்கு தெரியல, அடியோர்கள் நான் சொல்றேன் கேட்டுக்கிடுங்க. இன்னைக்கு வந்து ஏற்பட்ட மேளங்களை அடிங்க, இது பண்ணுங்க. ஒரு சங்குக்கும் ஒரு பரசத்தத்துக்கும் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவார், எழுந்தார்கள்வார். சத்தியமான உண்மை, அவர்கள உடுக்கு உடுக்கு வேற ஒன்றும் இல்லை, பறையிலோட சின்ன சிறிய வகை உடுக்கு. அந்த உடுக்கு அடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆட்டம் கிளம்பும். ஆட்டம் மட்டும் இல்ல, எம்பெருமானுடைய அனுகிரகம் கிளம்பும். சத்தியமான உண்மை. அதனால அனைத்து பக்தகோடி பெருமகளும் கேட்டுக்கொள்றேன், இனி வரங்கூட ஆலயத்தில் வரக்கூடிய இதுல வந்து செண்டாமணம் முழங்கட்டும் இல்லைன்னு சொல்ல, ஆனா தமிழுடைய பாரம்பரிய கலை, தமிழுடைய பாரம்பரிய கலை இன்னைக்கு வர தப்பாட்டம் சொல்லிருக்கிற நிலம். அதாவது ஒரு அடையாளத்தை அழிக்கணும்னு சொல்லி, தமிழருடைய அடையாளத்தை அழிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கிளம்பி இருக்காங்க. அது அவனுடைய தங்களுடைய சுயத்தை அழிக்கணும் அப்படி. அதுக்கு சில நம்ம ஆள்களும் துணை போயிடுறாங்க. ஆனா இன்னைக்கு வர இஸ்ரேலியரை எடுத்துக்க நினைச்சிருக்காங்கன்னா, தன்னுடைய சுயத்தை விட்டு கொடுக்கல, தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்கல, தன்னுடைய அதாவது தன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கல. எவனுடைய ஒரு பாரம்பரியத்தை அவன் விட்டு கொடுக்க ஆரம்பிக்கானோ அன்னைக்கு அவனுடைய வரலாறு அழிஞ்சு போயிடும். அதனால தயவு செய்து கொள்ற மக்கள் இருக்கும், உங்க கோயில் திருவிழாக்கள்ல மறுபடியும் இந்த எம்பெருமான் கையில இருக்கக்கூடிய அந்த பறதான் அவர் கையில இருக்கு, சிறிய வகை பற, அதான் உடுக்கு. அதே மாதிரி கோயில்லையும் வந்து திருவிழாக்கள்ல தப்பாட்டம், இந்த பொய்க்கால் குதிரை, அந்த பழைய கலைகள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இன்னைக்கு சாதாரணமா ஒரு கோயில் திருவிழா எடுத்துடுங்க, டப்பாங்கூத்து அந்த கூத்து இந்த கூத்து இந்த கூட்டம் போடுறான், அவளிய தமிழுடைய பாரம்பரியங்களை எடுக்க மாட்டேங்காங்க. ஏன் சில ஊடுருவிகள் தமிழுடைய அடையாளத்தை அழிக்கிறது கிளம்பி இருக்காங்க. அதனால தயவு சொல்றேன், தன்மான தமிழர்களாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கோயில் திருவிழாக்கள்ல இந்த தமிழ் எங்களுடைய பாரம்பரிய கலைகளை கொண்டு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க, தமிழ் வளர்க, வளர்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன், வாழ்க தமிழ்நாடு. என்றும் அழியாது தமிழ், என்றும் அழியாது தமிழ், என்றுமே அழியாது. வணக்கம். திருச்சிற்றம்பலம்.